தமிழ் உறவுகள் அத்திரிவிற்கும் வணக்கம். சீமானுக்கு ஆதரவாக துடுப்பு ஏகலவன் என திமுரோடு பதிவு செய்த வன்னியரசு இந்த தலைப்பில் தான் இந்த காடுகளை நம்ம பேசுகிறக்கோ. அதாவது வன்னியரசு பார்த்தீங்கன்னா நேற்று தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு செய்தி ஒன்று போட்டிருந்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா எடுப்பு சீமானுக்கு ஆதரவாக துடுப்பு ஏகலவன் என்று ஆணவ திமுரோட இப்படி ஒரு நக்கலான ஒரு பதிவை வந்து பதிவு பண்ணார். அதில் பார்த்தீங்கன்னா சீமானை விமர்சிக்கும் தகுதி வன்னியரசுக்கு உண்டு என்று ஒரு லிங்கையும் அவர் பகிர்ந்திருக்காரு. அதாவது இதற்கு பார்த்தீங்கன்னா ஐயா ஏகலவன் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் வன்னியரசு அவர்களுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. அதில் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் பேச வைத்து அதை உடனுக்குடன் பகிர்ந்து விடுங்கள் வன்னி, அதுதான் சிறப்பாக இருக்கும். எங்க போய் விடப்போகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. முக்கியமா இதற்கு சமூக வலைதளத்தில் பலர் தங்களது கருத்துக்களை பதிவு பண்றாங்க. அதுல தர்ஷன் என்ற சகோதரர் வந்து, ஐயா இவர்களின் முகத்திரையை கிழிப்பதை தவிர வேறு வழி இல்லை. தலைவரின் கூற்றுப்படி சிறிய பாம்பு என்றாலும் பெரிய தடியால் அடிக்க வேண்டும் என்பார். அதற்கு இணங்க உங்கள் விமர்சனம் அமையட்டும் என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அதே போல தென்னகம் விஷ்ணு வந்து வன்னியரசுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வன்னியரசு என்ன பெரிய மைரான்னு கேட்க ரொம்ப நேரம் ஆகாது, இருந்தாலும் கடந்து போறோம் அப்படின்ற மாதிரி தனது கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. தமிழன் சத்யா என்ற சகோதரர் வந்து, ஏண்டா கட்ட பஞ்சாயத்து பயல மரியாதையா பேச மாட்டியா, அறிவால ஒட்டினியே நாவை அடக்கி பேசு என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. தொடர்ந்து சமூக வலைதளத்தில் வன்னியரசு வந்து இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனத்தை முன்வைப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற தகவலை பெற நமது இன விடுதலை வழி வழியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.